ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ரேண்டம் வ்ளாக் தான். ஸோ ஒரு ஈவினிங் வந்துட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன், என்னோடய ஹோம் டவுனுக்கு. ஸோ நான் ஹோம் டவுனுக்கு ட்ராவல் பண்ணது அண்ட் அங்கே போயிட்டு நான் என்னென்ன குட்டி குட்டி திங்ஸ் வாங்கினேன் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டினியூவாக அந்த வ்ளாகை பாருங்கள். ஸோ யா, அன்றைக்கி வந்துட்டு கிளம்பியாச்சு, அப்படியே பேக் பண்ணிவிட்டு டின்னர் வந்து வெளியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அன்றைக்கி ரொம்பவே ரெயினியாக இருந்தது சென்னை. நான் கிளம்பும் போது தான் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தது. ஸோ போகிற வழியிலே சரவண பவனில் வந்து சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து நான் அண்ட் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் மாதிரி. ஃபர்ஸ்ட் அங்கே போகும்போதே ரொம்பவே ரஷ் அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலி சரவண பவனில் இந்த பிரான்ச் வந்து இந்த மாதிரி ரஷ்ஷாக இருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். லைக் எப்போயுமே நாங்கள் போகும்போது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஃபுட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு சுத்தமாக மேட்சே ஆகலை. ஏன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து ஜென்ரலாகவே ஸ்பைஸியாக இருக்கும், பட் இங்கே எதுவும் ரொம்ப சட்டிலாக ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருந்தது. எனக்கு வந்துட்டு அது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி தோசாஸ் இட்லீஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே நல்லா தான் இருந்துச்சு. மேபி சைனீஸ் ஐட்டம்ஸ் இவங்க மேபி கரெக்டாக பண்ணலன்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே வந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு, அப்படியே ஊருக்கும் ட்ராவல் பண்ணிட்டோம். நாங்கள் போகும்போது கொஞ்சம் லேட் நைட்டாகவே ஆயிடுச்சு. ஸோ டிராஃபிக் வந்துட்டு இருந்தது, இந்த ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. அண்ட் போக போக டிராஃபிக் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிடுச்சு. போகும்போது ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிராண்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஃபிட்டேரியா மாதிரி இருந்துச்சு அங்கே குட்டியாக. அங்கே போயிட்டு சும்மா மில்க் மட்டும் வந்துட்டு நைட்டு குடித்தாச்சு. ஏன்னா அப்போ தான் டிரைவிங் வந்துட்டு மம்மி டாடி பண்ணுவாங்க, நான் அப்படியே அவங்ககிட்ட பேசிக்கிட்டே போவேன். ஏன்னா வந்துட்டு நைட்டில் வந்துட்டு தூக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஃபைனலி ட்ராவல் பண்ணிவிட்டு பாட்டி ஊருக்கு வந்து வந்தாச்சு. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு குயிக் ட்ராவல் மாதிரி தான் இருந்தது, ஏன்னா ரோட் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருந்ததுனால ஆஃப்டர் பெருங்கலத்தூர் அந்த ஏரியா. ஸோ அடுத்த நாள் மார்னிங் எந்தே ஏஞ்சாச்சு. இதுதான் என்னோடய பால்கனி வியூ, எனக்கு இங்கே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்கே நான் வந்து நின்னாலே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். கரெக்டாக வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது பாட்டியோட வீடு. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு குட்டி வாக்கிங்லாம் போட்டால் அவ்வளோ பாசிட்டிவாக வந்து ஃபீல் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் டெம்பிளில். ஸோ நான் அப்படியே உங்ககிட்ட எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நம்ம ஃபேஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது அப்படின்ற குட்டி குட்டி டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் மை மார்னிங் ஸ்கின் கேர் ரூட்டீன். ஸோ இதுதான் இப்போ எனக்கு ஆக்னி வந்ததுனால நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறது வந்து மினிமலிஸ்டோட சாலிசிலிக் ஆசிட். இது நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்கலாம், லைக் ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் எப்படி ப்ரெசென்டபிளாக இருக்கலான்றது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த மாதிரி 3 drops ஆஃப் சாலிசிலிக் ஆசிட் எடுத்துகிட்டு டேப் பண்ணிக்கிட்டேன். மெயினாக அந்த ட்ராப்பர் வந்து உங்கள் ஸ்கின்ல படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நிறைய அமௌண்ட் ஆஃப் சன்ஸ்க்ரீன், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவோ. நான் யூஸ் பண்ணுறது வந்து டெர்மாகோ. இது நல்லா வந்துட்டு உங்கள் ஸ்கின்ல வந்து சிங்கின் பண்ண விட்டுக்கணும். நீங்கள் நல்லா வந்து அது ட்ரை ஆனதுக்கப்புறமா, நான் வந்து ஜென்ரலாக லிப்டின்ஸ் தான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டில் உடஞ்சி போச்சு. இது பிராணா அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பிராண்ட் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து லிப்ஸுக்கு போட்டுக்குவேன். அடுத்து சீக்ஸ்லேயும் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிப்பேன். ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும். இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிங்கியாக ஆக்கிடும் உங்கள் ஃபேஸையே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐலிட்ஸையும் நான் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிப்பேன். இது எல்லாமே ரொம்ப ஈஸி அண்ட் மினிமல் டிப்ஸ். நீங்கள் எப்படி வீட்லேயே வந்துட்டு பார்க்குறதுக்கு ப்ரெசென்டபிளாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ரெடி ஆனீங்கனாலே போதும். ரொம்பவே உங்களுக்கே பார்க்குறதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இல்லைனா நம்ம ரெடி ஆகாமல் இருந்தால் ஒரு மாதிரி லேசியாக நமக்கு ஃபீல் ஆகும். அடுத்து நான் வந்துட்டு அப்படியே ஹேரை வந்து கோம் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து லாரியல் சிரம் தான். நான் ஆல்ரெடி ஒரு குட்டி பாட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பெருசு வாங்கியிருக்கேன். ஃப்ரிஸுக்கு அவ்வளோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பெரிய இதில் லாக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால ட்ராவலுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதை வாங்கி ஃபுல்லாக ஹேரில் வந்துட்டு நான் அப்படியே அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் நான் வந்து பெருசாக எப்பவுமே ஹேரை வந்து பிரைட் பண்ண மாட்டேன், எப்பவுமே ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருப்பேன். ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா அது நல்லா ஃப்ரிஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கிளிப் மாதிரி நான் போட்டுப்பேன். மற்றபடி வந்துட்டு வீட்டில் நான் பெருசாக எந்த ஹேர் ஸ்டைல்ஸும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு லிப் பாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னுமே கொஞ்சம் லிப் டின்ட் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த ஒரு ரோசி டின்ட் இந்த லிப் பாம்னு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இதோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கீழே வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரி சன்ஸ்க்ரீன்லாம் போடும்போது ஒரு மாதிரி ஆயிலியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஹிமாலயோட டால்கம் பவுடர். ஏன்னா இதில் எந்த கலருமே இருக்காது, டின்ட் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கும் போது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டால்கம் பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன்லாம் அப்படியே செட் ஆகிடும். உங்களுக்கு ஃபேஸ் ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிந்தி வந்து ப்ரிஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். நான் வீட்டில் இருக்கும்போது பிந்திஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஐப்ரோஸும் ஃபில் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம் நான் வீட்டில் எப்பயுமே வந்து போட்டுப்பேன். இன்றைக்கி எனக்கு இந்த ஃப்ளேவர் போடணும்னு தோணுச்சு. இது பெல்லாவிட்டாவில் இருந்து. நான் இதுக்குமே ஒரு ஹால் வந்து முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கம்ப்ளீட் லுக். வீட்டில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக மினிமலாக எப்படியே இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் அப்படியே ஒர்க்லாம் பார்த்துட்டேன். திருப்பி ஈவினிங் டைம் வந்து வந்துடுச்சு, கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பால்கனிக்கு தான் வந்து நான் எப்பயுமே நிற்பேன். எனக்கு இது அவ்வளோ ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட்டு.
ஸோ ஈவினிங் அப்படியே ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சரி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து பெட் வந்து வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக நானும் அம்மாவும் வந்து கிளம்பி போயிட்டோம். இங்கே சீனிவாசா பெட் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அங்கே போயிட்டு சும்மா பெட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போனோம். அங்கே இந்த மாதிரி வந்து பாயிலே பெட்டுன்ற மாதிரி வந்து ஒன்று காமிச்சிருந்தாங்க. இது ஆக்சுவலி சென்னையில் என்கிட்ட இருக்குது அண்ட் இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால இதை நான் வந்து பிக் பண்ணிட்டேன். இது ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது, நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இது வந்து ட்ராவலுக்கு டக்குன்னு ஈஸியாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஈஸி டு கேரி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே வேணும்னா ஒரு கவர் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை இதுவே குட் டு கோ தான், அடியில் வந்து அழுக்காகும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் அது வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகும் அந்த மாதிரியும் இல்லை. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது, அரௌண்ட் 1000 ருபீஸ் வந்து சொன்னாங்க. ஸோ இது இதிலே டபுள் சிங்கிள் அந்த ட்ரிப்பிள் கூட இருக்குது, உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ யா, இதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த குட்டி ரேண்டம் வ்ளாக் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் எல்லாரையும் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ. பாய் பாய். அண்டில் தென் டேக் கேர்.